फ्रेंड्स वेलकम टू फोटोशॉप तमिल ट्यूटर நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆளுங்கற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஜிட்டல் ஆர்ட் சம்பந்தமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது வாய்ஸோட ஒரு டிஜிட்டல் ஆர்ட் வீடியோ போடுங்க சார் அப்படினு சோ நான் அதுக்காக இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம ஒரு 4-5 வீடியோ போட போறோம் ஃபுல் வீடியோ இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இப்போ இந்த வீடியோல கலர் கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்றோம் ஓகேங்களா सो इत वीडियो पाती फेस एपी नम्बर कलर करेक्शन पड़े अब नेक्स्ट वीडियो एपी स्मच पड़ना अद डीटेल एपी लिप्स डीटेल एपी हेर डीटेल अभी नम्बर स्टेप्स अत वीडियो पापो ओकेवा इमेज एरिजल इमेज वह गूगल सर्च पड़ी पड़े कंट्रोल ए कंट्रोल सी कापी पड़े कंट्रोल डब्ल्यू क्लोज पड़ी इो कंट्रोल एन न्यू फैल ओपन पड़ी करें डिजिटल आर्ट पड़े ना क्वालिटी ना इंचस वचिक्रेन अनसैस केपा और सब पे ना सिस्टम वो स्लोवे ना पत्क पत् मूर रेसल्यूशन वचिक्रेन ओके इवे इतनी सर इन पेस्ट पड़े कंट्रोल वी पेस्ट पड़िया इणुंग अल्वक नाम इमेज पेस्ट पड़ी ओके इो कंट्रोल जे और डूप्लिकेट राइट क्लिक पड़ी डूप्लिकेट लेयर ओके अत हिडन पड़ी वे वा बैक स्पेस अड़ती शिफ्ट पिछड़ी बैक स्पेस अड़ती वो ओके फिलन वो इलेना एडिट फिल को 50% ग्रे वे उड़ी एन कलर वे सेलेक्ट पड़ी वजह ओके நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட்சஸ் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும் இந்த மாதிரி உங்க கிட்ட இருக்கிற பிரஷ் இருந்தா தான் டிஜிட்டல் ஆர்ட் நல்லா வருமா அப்படின எல்லாம் கேட்டிருந்தாங்க அதனால லிங்க் கொடுங்க அப்படினா நான் டிஃபால்ட் பிரஷ்ல தான் யூஸ் பண்ண போறேன் சோ நீங்க இது பாத்தீங்கன்னா நான் என்னோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா அடோப் சிஎஸ் 5 தான் லோ வெர்ஷன் தான் வச்சிருக்கேன் நீங்க 7.0 யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இதே பிரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா டிஃபால்ட் பிரஷ் only தான் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா इमेज कलर करेक्शन मट पड़े कंट्रोल आल्ट शिफ्ट वी ओकेवा कुछ कलर करेक्शन आदक पाती लेवल कुछ ब्राइट पड़ी के इमेज ओकेवा फेस मट से पड़ेंगे फेस मट स्किन एंगेंगो मट से पड़ी और 55 को फेदर वो एमें कुछ जास्तिया को फेदर जास्ती को और सब पे पाती को वोकला इन कलर करेक्शन पड़े बाहर इप्ली पड़ोबा और कोड मारे ओकेवा मुपदी अंतर अब मेरजा कंट्रोल शिफ्ट एल ओके कंट्रोल शिफ्ट एल अच्छा ओरिजिनल स्किन टोन वो कंट्रोल शिफ्ट एल अंत येलो टोन ओरिजिनल टोन वो ओकेवा इन लाइट ब्राइटन को रेड लाइट ग्रीन ओकेवा पाती कलर टोन नमक वादा होटा येलो उन्न कलर ना येलो एमेंट येलो वे ओकेवा पनिया इतमी पाती वैट एंगा अंतर पिंक टोन वो अब सेलेक्टिव कलर इमेज अड्जस्टमेंट सेलेक्टिव कलर पार ओकेवा इतक इन रेड वा रेड इनक्री पड़ी के ओकेवा ना रेड वाक पिंक कलर वे वैटर एरिया पिंक कलर वे पड़े वैट सेलेक्ट पड़ी येलो लेफ्ट साइड इनक्री पड़े मेजा को इनक्री पड़ी पिंक एर कलर पाती पिंक एर ओकेवा अभी येलो नेचुरल पेटा कुछ इमेज पातीटा येलो टोन आरेंज टोन नीम ओकेवा
இது வந்து எல்லாமே பேசிக் கலர் கரெக்ஷன்ஸ் தான். ஸ்மச் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுவோம், ஓகேவா? அதனால் ஃபுல் வீடியோ ஒரு இது 5 வீடியோவாக நான் மேக் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டெப்பை ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா அப்லோட் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக வேண்டி 10 இல்லை ஒரு 20 நிமிஷமாக தான் மேக் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள், ஓகேவா? இப்போ ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் போட்டு நியூ லேயரு. இங்கே வந்து கலர் மோடு வந்து கலரில் வச்சுக்காங்க எப்போவுமே, ப்ரஷல் கலரில் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணலாம். ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? பேசிக் ப்ரஷஸ் தான் எடுத்துருக்கேன், ஓகே. பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரஷ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் 7.0 இதுதான் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்மஜ் அதாவது சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஹார்ட் ப்ரஷ்க்கு வர சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இங்கே ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20, ஃப்ளோ வந்து ஒரு 15-10 அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன கலர்னால் அவங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லைட்டாக ஸ்கின் கலர் எடுத்துக்குவோம், ஏன்னா பிங்க் கலர் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பிங்க் வேணுமோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுலேயே கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் கலர் வேணுமோ அங்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனிஷ் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இந்த தாடி கிட்டே இருக்கிற இதெல்லாம் லைட்டாக க்ரீனிஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், ஓகே. இந்த இடத்துல பிங்க் வேணால் நீங்கள் பிங்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கலர்ஸ் வேணும்னா ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வச்சுக்காங்க. ஓகே, இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? மெர்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடம் எந்த இடமெல்லாம் நமக்கு டார்க்காக வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் லைட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் எனக்கு டார்க்காக வேணும் அப்படிங்கிறத அதே மாதிரி லைட் கலர்ஸ் எங்கெல்லாம் லைட்டாக உங்களுக்கு வேணுமோ. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த இமேஜை நாம இந்த அளவுக்கு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ஃபைனலாக ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்துக்காங்க, அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துக்காங்க. ஒரு நான் எப்போவுமே இதுதான் வைப்பேன், சரிங்களா? பார்த்தீங்களா லைட்டாக படம் தெரிஞ்சிருக்கும், அப்போ தான் கொஞ்சம் ஹைலைட்ஸ் இது ஆயில் ஃபினிஷிங்கில் வரும், ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ நம்ம கலர் கிரியேஷன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்மஜ் ஆர்ட் பண்ண அதாவது டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்கு
எப்படி நம்ம ஸ்கின் கலர் மாத்துறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துறோம் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்மச் பண்றது என்னங்கறத பார்க்கலாம் थैंक यू फ्रेंड्स பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் थैंक यू